ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி ஒரு சுண்டல் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அந்த மஞ்சள் பட்டாணிங்க அது எடுத்துருக்காது, நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க நைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் காலையில் அதை எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கோங்க. அதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும், இல்லை ஒரு 5 விசில் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. நல்லா பூக்க வேக வச்சு அதை எடுத்துக்கணுங்க. அதுக்குள்ள அதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிடலாங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 75 கிராம்ஸ் இருக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை அப்படி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பந்த பாருங்க, இந்த அளவு கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நான் 3 போட்டிருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப இன்னும் சுள்ளுன்னு காரம் இருக்கணும்னா இன்னும் கூட 2 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து மீடியம் காரம், நான் அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக தட்டிட்டேங்க. அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கூட கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாங்க. தோலோடு தான் போடணும். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கரகரப்பாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. இதை இப்போ ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன் நான். இதை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்கலாங்க. இதை தாளிக்கிறதுக்காக இப்போயே போட்டு வச்சிடறேன் நான். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதாவது கொஞ்சமாக சேர்க்கணும், ஏற்கனவே சுண்டலில் உப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், சுண்டல் திறந்து பார்த்துடலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா உப்பாக வேகாதுங்க சில சமயம், அதனால் ஆனால் நான் வந்து 8 மணி நேரம் தான் ஊற வச்சேன். சிலது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குங்க, சிலது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது வந்து பார்த்து கொஞ்சம் பக்குவமாக வேக வச்சுக்கணும். இந்த அளவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை தாளிச்சிடலாம். நான் வந்து பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா காய்ச்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா கொஞ்சம் செவர வச்சிடணும். உளுத்தம் பருப்பு நல்லா சேவந்தோடனே அது நல்லா ஒரு கூடுதல் வாசனை கொடுக்குங்க. அதில் கொஞ்சமாக பச்சைக்கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க நான், 1 கொத்து. அதையும் கொஞ்சம் நல்லா பொரி விட்டுடலாம். அது பொரிஞ்சோடனே நம்ம அந்த தட்டி வச்சுருக்கணுங்களா, வெங்காயம் கூட உப்பு மஞ்சள் அதை வந்து சேர்த்துட்றேங்க. அது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் போகிற அளவு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது அப்படியே கொஞ்சம் ட்ரையாக கூட நம்ம வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டால் என்ன சுண்டல் ஏற்கனவே வெந்திருக்கு இல்லைங்களா, அப்படியே போட்டு கலந்துட்டோம்னா ரெடி ஆகிப்பாருங்க. இந்த அளவு ப்ரௌன் அது சுண்டிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி, சாரி மஞ்சள் பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தாங்கன்னா அது தண்ணி எடுத்துகிட்டு அதை இது கூட போட்டுடுறேங்க. அது என்னதான் தண்ணி எடுத்து போட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டு அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா உதிர உதிராக வரணும். இது வந்து சில பட்டாணி வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே சாஃப்டாக வெந்துச்சுங்க, அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக தெரியல. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே இதை ட்ரை பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கு. நான் பீச்லாம் சாப்பிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வந்து இப்போ சாதாரணமாக தாளிச்சாச்சுங்க. இது வந்து இப்போ ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக நான் வந்து இது இன்னும் சின்னதாக 2 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாங்காய் இருக்கு இல்லைங்கன்னா, சின்ன சின்ன பீசஸாக மாங்காய் துண்டு அதை அரைஞ்சி வச்சுருக்குறேங்க. அதை எடுத்து மேலே கொஞ்சமாக தூவிக்கிறேன். இது சின்ன சின்னதாக பல் பல்லாக அரைஞ்சிருக்காங்க, இல்லை பெருசு பெருசாக துருவியும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கிறேங்க. இதாங்க நம்மளுக்கு பீச்சில் கிடைக்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கொத்தமல்லி வேணால் கூட 2 செடிக்கு அது மேலே அப்படியே தூவிக்கலாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்தது. அப்புறம் சும்மா ஃபன்க்காக நான் இதை அங்கே பீச்சில் கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருங்க, இதில் அப்படியே இந்த கோன் மாதிரி சுருட்டிட்டு அதில் அப்படியே வச்சு நான் கொடுத்தேங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் அது அப்படியே எல்லாம் சேர்ந்து வர மாதிரிங்க, மாங்காய் பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அதெல்லாம் வர மாதிரி கொஞ்சம் எடுத்து அந்த பேக்கில் போட்டுக்கலாங்க. போட்டு இதை அப்படியே சுருட்டி நம்ம மடிச்சிக்கலாங்க. சாதாரண பேப்பர்னால் நல்லா மடிக்க வரும், இது பாச்மெண்ட் பேப்பர்னு தான் கொஞ்சம் வழுவழுப்பாக இருந்ததுங்க. இருந்தாலும் அதை எடுத்து மடித்து வச்சுட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அது ஃபன்னாக இருக்குங்க, ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சத்தானது கொடுத்த மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு. இதை கொஞ்சம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு. பச்சை பட்டாணியில் இந்த மாதிரி செய்யலாங்க. அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டையில் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைக்கொண்ட கடலை இருக்குது இல்லைங்கன்னா அதில் கூட செய்யலாங்க. ஆனால் இது வந்து இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஞ்சள் பட்டாணி. நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸே கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.